இந்த டாட்டு வந்து ஃபாரஸ்ட்டில் குத்துனது. கேனவல்ஸ் கூட சண்டை போடும் போது அவங்க என்னை கடத்திட்டு போய் இந்த டாட்டுவை குத்துனாங்க. யோ 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 பைலட் எதையா பண்ணுற, கல்லு கண்ணாடி தானே உணஞ்சது. யோ மொக்க பைலட்டாக இருந்துருப்பான் போல, இங்கே அவர் பண்ணியிருந்த மைனர் குப்பம். ஐயோ அச்சே பிரியா கீழே விழுந்துறியா, அகிலனே பிடிக்கிறேன்டே, அடே டே டே இப்போ பிடிக்கிறேன் காப்பாற்றிடுறேன். ஐயோ கீழே விழுந்துட்டான். ஐயையோ அம்மா, ஐயையோ தண்ணி உம்பிகிட்டே வருது. டே எங்கடா இருக்கீங்க, நீங்கள் தனி கடையில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டே அச்சப்ரியா எங்கடா இருக்க, ஐயோ ஐயையோ எங்கடா போகிறேன், ஐயையோ கீழே போயிட்டான். ஐயோ எப்படி வெளில போகிறது, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டே இருக்குப்பா, எங்கவா இருக்கேன், இது என்ன இடத்துல கண்ணை திறக்கவே முடியலையே. யாரா நீ? ஏய் நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்ரா, என்ன என்ன கை வைக்க பார்க்குறேன். ஏய் யார் நீ, கண்ணை காட்டுறான். ஏய் ஏ ஏ ஏ வா, என்னது இது, விளையாடுறது போயிடுச்சு. இப்போ என்னோட கேரியர் பேக் இங்கே தான் இருக்குது. டே அகிலன் முன்னாடி துடிச்சிக்கிட்டு இருக்கான் அகிலன். ஐயோ எந்திரிக்க முடியல, ஐ கேரியர் பேக்கை தூக்கு. எமர்ஜென்சி கிட்டு எங்கே போடுறதோ இங்கே தான் இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அகிலா எங்கேப்பா இருக்க, அகிலன் அக்ஷய் பிரியன் தண்ணியில் நீச்சடைச்சு எப்போ வெளில வருவான்னு தெரியல. அக்ஷய் பிரியன் வேறு ஏதாவது கடையில் வாங்கிக்கிறேன்னா, அங்கே ரெண்டு வேற போயிட்டு அப்படி என்னதான் இருக்கு, போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சின்ன குகையாக தான் இருக்கும் எதிர்பார்க்குறேன், அதனால சட்டுப்பட்டுன்னு உள்ளே போயிட்டு வந்துடலாம். இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், ஆக்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் தீப்பந்தம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தீப்பந்தம் எடுத்துக்கலாம். எங்கே இருக்கு இந்த ஆக்ஸுக்கு பதிலாக நான் இன்னொரு ஆக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து டாக்டிக்கல் ஆக்ஸ், டாக்டிக்கல் ஆக்ஸை கீழே போட்டு மாடர்ன் ஆக்ஸ் போன வீடியோ நம்மளுக்கு கிடச்சி பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம். ஏன்னா அது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து மாடர்ன் ஆக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கையில் வந்து நமக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். தேவையான பொருள்னு பார்க்கும்போது ஆக்ஸ். ஓகே ஆக்ஸ் எடுத்தாச்சு, ஃபஸ்ட்டு உடச்சிடலாம். ஓகே உடச்சாச்சு, இப்போ உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் செம இருட்டாக இருக்கும் நம்மளுக்கே தெரியும், அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து லைட்டர் யூஸ் ஆகும். லைட்டருக்கு பதிலாக நம்ம இந்த வாட்டி என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையால் செஞ்ச தீப்பந்தம் ஒன்று இருக்குது, அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். டார்ச் லைட் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சரி தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு கீழே போயிட்டு அப்படி என்னதான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம். ஓகே இந்த இடத்துல ஏதோ ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க லைட்டு, எப்படின்னா இந்த இடத்துல ஏதோ இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ என்ன தான் இருக்குது அப்படி பார்த்தா மேலே ஏதோ கயிறு இருக்குது. ஓகே என்னடா கயிறுன்னு கிட்ட வந்து பார்த்த மாதிரி தெரியாது, அது வந்து ஒரு ஜிப்லைன் மாதிரி தெரியுது எனக்கு. ஜிப்லைனில் போகிறதுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, ஏதாவது டூல் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கீழே இருக்கா இல்லை என்னன்னு பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு. என்னடா இடம் அது, எலும்பு கூட இருக்கு. ஓகே இங்க இருக்கிறதுலே நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஏர் டேங்க் மட்டும்தான், மற்றபடி வேற எதுவுமே இந்த இடத்துல இல்லை. சும்மா தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க அந்த இடத்த. ஓகே இப்போதைக்கு இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வெளியே போயிட்டு கெல்வினை கூட்டிட்டு போவோம். கெல்வின் ஃபாலோ மீன் எழுதி காமிச்சாச்சு, அவனும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுவான். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேப்போட சென்டர் பார்ட்டுக்கு மூவ் பண்ண போறோம். போற வழியில் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கலாம்னு பார்க்கும்போது நான் ஒரு சின்ன குட்டையை பார்த்தேன். அந்த குட்டை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆழமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால ரீபிரீத்தரை எடுத்து மாட்டிக்கிட்டு உள்ள ஏதாவது இருக்கான்னு பாக்கிறதுக்காக உள்ள போயிட்டு இருக்கேன். உள்ள போனதுக்கு அப்புறம் ஏதாவது கிடைக்குதுன்னு நானும் ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய பாறை, புகை அடிச்சிருச்சு. சரி இருந்துட்டு போதும், வேற ஏதாவது கிடைக்கலாம்னு சொல்லி நான் திருப்பி அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டேன். சரி இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது கண்ணு முன்னாடி ஏதோ வர மாதிரி தெரிஞ்சு, என்னடான்னு பார்த்தா அதுவும் பாறை. சோப்பா ஏன்டா இப்படி படுத்துறீங்க, இந்த இடத்துல ஏதாவது இருக்கும்னு நம்பி இதை மாடிட்டு வந்தனா, ஏதாவது எனக்கு இல்லைன்னா எனக்கு அசிங்கமா போயிடும். என்னடா அது போட்டெல்லாம் உள்ள இருக்கு, எவனும் செத்து போயிருக்கான். ஓகே இங்கே உள்ள ஏதோ சம்பவம் இருக்கு, இது ஆழம் கம்மி தான், அதனால என்ன பண்ணுவோம், ரீபிரீத்தர் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், கரைக்கு போயிட்டு ரீபிரீத் அடப்பாவீங்களா. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன், ஏதோ நம்ம அட்டாக் பண்ண வருதுன்னு நினச்சிட்டேன். பார்த்தா ஒரு வாத்து தண்ணியில் இறங்க வந்திருக்கு. சரி ரீபிரீத்தரை கழட்டி வச்சுட்டு நம்ம மறுபடியும் உள்ள என்னதான் இருக்குன்னு போய் பார்க்க போகலாம். ரீபிரீத்தரை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல,
ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், ரீபிரீத்தை கழட்டி வச்சாச்சு, இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கே போவோம், தேடி கண்டுபிடிக்கணுங்க இந்த வாட்டி. ஓகே, உள்ளே போயிட்டு அந்த டெட் பாடிஸ் பக்கம்லாம் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணும். கண்டிப்பாக அவனுக்கு எதாவது உள்ளே எடுத்துகிட்டு போய் தான் செத்துருப்பானுங்க. முக்கியமான பொருள் ஏதாவது உள்ளே இருந்தால் என்ன பண்ணுறது, அதனால தான் அவர்கிட்ட செக் பண்ணிடுவோம் எங்கடா அந்த இடம். ஓகே, இதுன்னு தான் நினைக்கிறேன், போட் தெரியுது. ஓகே, கிட்ட வந்தாச்சு, கயிறு இருக்குது, வேறு ஏதாவது யூஸ் ஆகிற மாதிரி இருக்கா, சரக்கு பாட்டில் தான் வச்சுருக்கானுங்க எல்லாம், காயினு நிறைய சில்லற வச்சுருக்கானுங்க. அப்போ மூச்சு முட்டுறது மேலந்துரு மேலந்துரு. ஓகே, நான் கூட ரீபிரீத்தர் இருக்கிற நினப்புலே கீழே போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டேன், அடிக்கடி மேலே வந்துட்டு வந்துட்டு போனோம், இல்லைன்னா பேன் போயிடுவேன். ஓகே, வேற என்ன கிடைக்குது, ஃபுல்ல டார்ப்பு காயின்னு அதுக்கப்புறம் கயிறு இது மட்டும் தான் கிடைக்குது. நான் ஏதாவது பெரிய டூல்ஸ் இது உள்ளே இருக்கும்னு நினச்சேன். இங்கே பாருங்களேன், கையை கட்டி உள்ளே இறக்கிருக்கானுங்க, ஒருத்தன் காலை கட்டி இறக்கிருக்கானுங்க, இவங்கெல்லாம் கொடுமை பண்ணி தான் கொண்டு இருக்கானுங்க. நான் யார் கொண்டதுன்னு தெரியல, கொண்டு இருந்தால் ஒரு வேளை அந்த கேனிபல்ஸாக தான் இருந்திருக்கணும். அவனுங்களுக்கு அவ்வளோ அறிவு கிடையாது, முட்டா பசங்கள்லாம் மரத்துக்கு மரத்தை தான் தாவிட்டு இருக்கானுங்க. சரி கொடுங்க, என்ன பண்ணுவோம், வேறு ஏதாவது கிடையாது, மறுபடி லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஓ, இங்கே ஒரு சில்லறை பார்த்தீங்களா, சில்லற போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் போல, எவ்வளோ சில்லறையை பொறுக்கியிருக்கேன் இது வரைக்கும். ஆனால் அந்த சில்லறையெல்லாம் வேஸ்ட்டாக போகாது, நம்ம பாம்பு செய்யறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இதுக்கு மேலே இங்கே எதுவுமே இல்லைங்க, இதுக்கு மேலே கீழே இருந்தேன்னா செத்துருவேன், ஃபஸ்ட்டு மேலே போவோம். ஓகே, தண்ணிக்குள்ளே தேடுறதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு தரைக்கு வந்துட்டேன். தரைக்கு வந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆமை இருந்துச்சு, நான் உடனே ஒரு பிளானை போட்டேன். ஃபாரஸ்ட் கேமில் ஆமையாக கொண்டான், ஆமை ஓட தண்ணி எடுக்க முடியும், ஆமை ஓட்டை வச்சு நம்மளால் தண்ணி பிடிச்சிக்க முடியும், மழை பெய்யும் போதெல்லாம் தண்ணி கலெக்ட் பண்ணி நம்மளால் ஃப்ரெஷ் வாட்டர் குடிச்சிக்க முடியும். அதை தான் நம்ம இந்த வாட்டி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஆமை எங்கே இருக்குது, தலையை மட்டும் நீ வெளியே விட, அவனை போட்டு தள்ளிடுறேன். ஓகே, கால் வெளியே வந்துருச்சு, தலையும் வெளியே வந்துருச்சு, இப்போ பர் ஐயோ தலையை உள்ளே விட்டுக்குச்சு, இது தலையை வெளியே விட்டுருக்கு, ஓட் வைக்கலை சாவு. ஓகே, செத்துருச்சு. ஓகே, இப்போ ஆமை ஓட்டை தனியாக பேத்து எடுத்துருவோம், வந்துடும் ஆமை ஓட இப்போ தனியாக எடுத்துட்டோம். என்னடா கறி வருது, சரி மக்களே, ஆமையிலேருந்து ஓட்டை எடுக்க முடியல, அது ஃபாரஸ்ட்டுக்கும் சன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்டுக்கும் இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது போல், தெரியாமல் அந்த ஆமையை வேறு போட்டு தள்ளிட்டேன். பாவங்க இந்த ஆமை, அங்கே பாருங்கள் அணில் ஓடுது, தேவைன்னா மட்டும்தான் ஒரு உயிரை எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தேன், ஆனால் கடைசியில் தேவையில்லாமல் ஒரு உயிரை எடுத்துட்டுனே. சரி விடுங்க, ஆனால் பாவி கேள்வின், நீ என்னடா நான் கீழே உட்காந்தா நீயும் கீழே உட்காந்துக்கிற, ஓஹோ அப்படியே விஷயம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். சரி இருந்துட்டு போகுது, ஆனால் குகைக்குள்ளே போகும்போது மட்டும் நம்ம தனியாக விட்டுறோம்யா, அவ்வளோ உசாராக இருக்கான், குகைக்குள்ளே போய் செத்தா நீ மட்டும் சாவு, நான் ஏன்டா உன் கூட வந்து சாவணும்னு சொல்லி வெளியவே இருந்துடுறான்யா. சரி இந்த பக்கம் வேறு ஏதோ காட்டுது, ஆனால் இந்த இடத்துல இன்னொரு ஒரு குகை இருக்குது, இந்த குகையை தான் நான் தேடி வந்தேன், ஃபஸ்ட்டு இந்த குகைக்குள்ளே போயிட்டே வரலாம். குகைக்குள்ளே போகலான்னு சொல்லி அந்த வழியை வந்துட்டு இருக்கும்போதே மழை பிச்சு உதற ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் குகை இப்போதைக்கு பக்கம் வந்துருச்சு, அதனால் மழையை பற்றி கவலைப்பட வேணாம், நம்ம உள்ளே போயிடலாம். ஓகே, வெளியே ஒரு ரெண்டு பொட்டி இருந்துச்சு, உள்ளே ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கும் சர்க்கியூட் போர்டும் தான் கிடச்சிது, ஒரு கயிறு வேறு இருக்குது, உள்ளே போயிட்டு தூக்கு மாட்டி தொங்கிடான்னு கொடுக்குறானுங்களே தெரியலையே. சரி இருந்துட்டு போகுது, ஓகே ஸ்நாக்ஸ் கிடைக்குது கொஞ்சம், இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல தான் கெல்வினை வந்து இங்கே தங்க சொல்லிடலாம், இப்போ ஒரு வேலை இவன் உள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு தான் ஆபத்து, அதே மாதிரி இங்கேருந்து வெளியே போனாலும் இவனுக்கு தான் ஆபத்து, அதனால் கெல்வினை வந்து இழக்கிறதுக்கு எனக்கு வந்து மனசே இல்லை, அவன் வந்து என் கூடவே இருக்கணும், அதனால் அவனை பத்திரமா இங்கே நிற்க சொல்லிடலாம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போவோம், உள்ளே போயிட்டு திருப்பி உயிரோடு வருமா இல்லையானலாம் தெரியாது. ஓகே, இந்த குகைக்குள்ளே வந்து நம்ம தீப்பந்தம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நம்ம டார்ச் லைட் யூஸ் பண்ண போகிறோம், எனக்கு தெரிஞ்சு டார்ச் லைட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல, தீப்பந்தத்தை கூட நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல பாருங்கள், வெறும் டெட் பாடியாக தான் இருக்குது, கை கால் எல்லாம் தனித்தனியாக உடச்சி வச்சுருக்கானுங்களே, ஆனால் பாவங்கள ஏன்டா இவ்வளோ கொடுக்கமாக வச்சுருக்கீங்க எல்லாத்தையும். ஓகே, கறி எடுத்தாச்சு, என்னடா எல்லாம் கையை தனித்தனியாக வெட்டி வச்சுருக்கீங்க. சரி, வாட்சு கிளாத்து இதெல்லாம் நிறைய இருந்துச்சு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ரா மீட்டெல்லாம் கிடச்சிது, ரா மீட்டு இதோட கறின்னு தெரியல, ஆனால் இந்த இடத்துல நிறையவே கிடச்சிது. சரி எடுத்துப்போம், எல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல போக போக தான் இன்னும் நடக்க போகுதுன்னு தெரியல, புகை வேற நிறையா போகும் போல், தண்ணி போயிட்டு இருக்கு உள்ள, இந்த தண்ணி எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் அந்த புகையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே போகிறாங்க லைனாக மண்டை ஓட்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்கானுங்க, ஓ அந்த இடத்துல பில்லி சுனியம் வச்சுருக்கான் போல், இன்னும் அந்த இடம் வைப்ரேஷன் ஆகுது, கீழே எப்போனா ஏதோ பெருசாக இருக்குது போல், கயிறு இருக்குது, கயிறுலாம் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஒரு கயிறு இருக்குது அதையும் எடுத்துக்கலாம். எவனாச்சும் தெரியுறானா, இங்கேருந்து பார்த்தா ரெண்டு பேர் தெரிஞ்சானுங்க, அங்கே ஒருத்தர் இருக்கான், அதே மாதிரி இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான், இந்த ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, அந்த இடத்துல வெளிச்சமாக இருக்குது, அங்கேயும் மேபி இருக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, நம்ம கையில் மாடர்ன் ஆக்ஸ் இருக்குது, கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆக்ஸ் தான், அவனுங்க அடித்து கொண்டுடலாம். சரி பக்கம் வந்துட்டான், கிட்டா பக்கம் வந்து உங்களோட சாது நாய ஆளுங்களை கூப்பிட்ற நீ, உங்கள்கிட்டே செத்துட்டான், அடிக்கிறான் அடிக்கிறான், ஆளுங்களை கூப்பிட்டாங்க,
பவர்ஃபுல்லாக இருக்கீங்க இந்த ஆக்சிஸ் ரெண்டு அடியில் ஒருத்தன் செத்துடுறான். ஓகே எல்லாரும் காலின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இவங்களோட உடம்புல இருக்கிற அந்த கிரீப்பி ஆர்மர்லாம் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு நல்ல ஆர்மர், அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண விரும்பல. இவங்கெல்லாம் கொண்டா கிரீப்பி ஆர்மர் ஓசியில் கிடைக்குது, அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதான். அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை போய் அப்படியே போட்டு தள்ளிடுவோம். ஓகே இவங்க உடம்பு வந்து நான் ஒன்றும் ஆர்மர் எடுக்கல, ஃபஸ்ட் அதை எடுத்துக்கிறேன். ஓகே கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆர்மர் கிடைச்சிருக்கு, அஞ்சாவது ஆர்மர் அங்கே நின்றுருக்கு பாருங்க, அதை அடிச்சுட்டு அந்த ஆர்மரும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போய் அதை அடிச்சுட்டு அதோட ஆர்மரை பிடிங்கி எடுத்துட வேண்டியது தான். ஓகே சில பல சீனெல்லாம் நான் காட்ட மாட்டேன் மக்களே. முக்கியமாக அந்த எனிமிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வந்து ட்ரெஸ் போட வந்துடுறானுங்க நாரப்பலக. ஏன்னா கொஞ்சோண்டு துணியாக வச்சு அதை மறைச்சிட்டு வந்துருக்கலாம்ல. சரி இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்கு போல, நியூஸ் பேப்பர் நினைக்கிறேன். என்னதுன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இவங்க என்னத்தை தேடி வந்திருக்காங்கன்னா இந்த ஃபோட்டோவில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து பார்க்க லைட்டாக கோல்டு மாதிரி தெரியுது. இதுக்காக தான் இந்த தீவை இவங்க விலைக்கு வாங்கியிருக்கானுங்க. ஓ மை காட், தங்கம் இந்த தீவில் நிறைய கிடைக்கும் போல், அதுக்கு ஆசைப்பட்டு இந்த ஏலத்தில் எடுத்திருக்காங்க இந்த தீவை. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை தெரியாமல் எடுத்துட்டானுங்க. இந்த இடத்துல வேலை செய்ய வந்தவங்க எல்லாம் காலி, மொத்த பேரும் செத்துருக்கானுங்க. ஓ மை காட், இவங்க தேடி வந்த பொருள் இங்கே இருக்கு பாருங்க, இதை தான் தேடி இருக்கானுங்க. ஆனால் இதை நம்மளால் வெட்டி எடுக்க முடியல. சரி போவோம், அந்த பக்கம் இந்த வெளிச்சம் தெரியுது, அந்த இடத்துல எதாவது இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே எதுவும் இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் போக வேண்டியது தான். ஓகே இந்த இடத்துல வெளிச்சமாக இருக்குது, கிளாத்து தான் இருக்குது போல். இந்த இடத்துல கிளாத்து டக் டேப்பு, அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப் இருக்குது, அதை ஒட்டு சர்க்கியூட் போர்டு வெளியே எடுத்துட வேண்டியது தான். ஓகே சர்க்கியூட் போர்டு எடுத்தேன். ஓகே நமக்கு மெடிசன் கிடச்சிருக்கு, ஆனால் மெடிசன் நம்மகிட்ட ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது போல். அதனால் ஒரு மெடிசனை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட்டுக்கிறேன். அந்த ஒரு மெடிசனை சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ஏறிடும். இப்போ கீழே இருக்கிற இன்னொரு ஒரு மெடிசனை நம்மளால் எடுத்துக்க முடியும். திஸ் இஸ் டெக்னிக். எங்கடா அது, இந்த இங்கே இருக்குது. ஓகே எடுத்தாச்சு. ஓகே இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டோம் தான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே லைட் இருக்குது இந்த இடத்துல, என்ன இது கிராஸு. ஓகே ஏதாவது தீசக்தி வந்து இதை யூஸ் பண்ணால் வெளியே போகும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க இந்த கொகை இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போவோம். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல சீக்கிரட்டாக ஒரு வழியை வச்சுருப்பானுங்க, அப்புறம் அந்த சீக்கிரட்டாக வச்ச வழிக்குள்ளே முக்கியமான ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அதை தேடி நம்மளால் மறுபடியும் வர முடியாது இல்லையா. அதனால் எல்லாத்தையும் ஒரு வாட்டி அலசி அலசிட்டு அதுக்கப்புறம் போவோம். இந்த இடத்துல எதுவும் வழி இல்லை, வந்த வழிக்கு தான் போகணும் போல் மறுபடியும். ஒரு வேளை தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குமோ, தண்ணி ஆழமாகவும் இல்லையே. ஓகே ஏங்க சொன்னல இந்த இடத்துல ஒரு பக்கம் இருக்கு பாருங்க, இதுக்குள்ள போகலாம். வாவ், அந்த இடத்துல ஏதோ வெளிச்சம் தெரியுது. அங்கே எவனா படுத்து கிடக்கிறான், கண்டிப்பாக செத்து போய் தான் இருப்பான், அவன் மட்டும் எப்படி உயிரோட இருக்க போகிறான். ஓகே செத்துட்டு இருக்கான். என்னடா அது, என்னடா இவ்வளோ கொடூரமாக இருக்கு, இங்கே வேற எதுவும் இல்லை. ஓகே பாதி வீடியோ கிட்ட முடிஞ்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா லைக் பண்ணாதான் எனக்கு தெரியும், அதனால தான் சொல்கிறேன். ஓகே இந்த இடத்துல பெரிய ஒரு கிரியேச்சர் இருக்குது, இதை நான் எப்படி போட்டு தள்ளுறதுன்னு தெரியல. இங்கே ஒருத்தன் வேறு சிவத்துக்கு மூட்டு கொடுத்து நிற்கிறான். அவன் காலம் என்னது இருக்குது, என்னடா அது, ஏங்க டைம் பாம்புங்க, போடு வேற லெவலு, மாடர்ன் ப்ராப்ளம் ஈக்குவல் டு மாடர்ன் சொல்யூஷன்ரா. இப்போ பாடுறேன், ஃபஸ்ட்டு டைம் பாம்பில் டைம் செட் பண்ணிவிட்டு தூக்கி அது காலானே தூக்கி போட வேண்டியதான். போ, எதுக்கும் கொஞ்சம் பின்னாடி வந்துடுவோம், ஏன்னா பாம்பு பெருசாக இருக்குது. போடா செதறிச்சிரா, சே நம்ம மூஞ்சி மேலே வந்து விழுது, இது வேற காதெல்லாம் கொய்யினதே செத்துருச்சா, பார்க்கறது அவ்வளோ பெருசாக தெரியுது. அது வேற எதுக்கும் கோடாலே கையில் எடுத்துப்போம், திடீர்னு ஏதாவது வந்து பிடிச்சிருச்சேன்னா என்ன பண்ணுறது, இங்கே வேறு எதுவும் இல்லை உள்ளே போவோம். என்னடா சவுண்டு, ஓ கறி, என்னடா கட்ட மாதிரி சவுண்டு வருது. ஓகே இருந்துட்டு போதே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வழி எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரத்தை நம்ம அப்படியே நேராக ஓடுவோம், அதுதான் இப்போதைக்கு ஒரே வழி. இந்த கொகையை நான் சின்ன சின்ன நினச்சேன், பார்த்தா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, நானும் எவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டேன். இந்த இடத்துல ரெண்டு மூணு பேர் படுத்து கிடக்கிறானுங்க, ஆனால் செத்து தான் இருக்கானுங்க. ஓகே நம்ம தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். ஐயோ பார்த்துட்டான், ஆ ஜஸ்ட் மிஷம் நம்மளை அட்டாக் பண்ணியிருப்பான். ஒய்யால பக்கம் வந்தீங்கன்னா அவ்வளோதான், நான் உயிரோடு இருக்க மாட்டீங்க, அடிச்சிட்டான்டா நீ சத்தானாரே, என் மேலே கையாக வச்சல வேற ஏன்டா, நீ ஒருத்தனா வா வா வா, நீ செத்துரு, நீ மட்டும் என்ன உயிரோடு இருக்க. ஓகே அவங்க கடைசி ஃபைட்டை போய் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு புக் இருந்துச்சு, ரெஸ்கியூடுன்னு ஒரு புக்கு. ஆனால் உண்மையே பார்த்தீங்கன்னா நம்ம வெர்ஜினியாவை வந்து காப்பாற்றி தான் கூப்பிட்டு போகிறோம். அதுக்கு ஒரு இன்ட்டு மாதிரி இந்த இடத்துல ஒரு புக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே இவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, இவருக்கு வேற கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவரை நிறுத்தத்துக்கு ஒரே வழி தான் எங்கிட்ட இருக்கு, அந்த ரேடியோ எங்கே இருக்குது.
இதை உடைச்சாதான் சரிப்பட்டு வர்றாரு. எப்ப பாட்டு கேட்டாலும் சரி டான்ஸ் போட ஆரம்பிச்சிடுறாரு அவர் பாட்டுக்கு. அதனாலதான் அவரை நிறுத்துறதுக்காக அந்த ரேடியோவை உடைச்சிட்டேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்க ஷார்ட் கன் இன்னொன்னு ஒன்று கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட் கன் வந்து ஒரு சவப்பட்டியில இருந்து எடுத்தோம், அதே மாதிரி இங்க ஒரு ஷார்ட் கன் இருக்கு. சரி, ஒரு ஷார்ட் கன் வந்து வெர்ஜினியா கிட்ட கொடுக்கறதுக்காகவும் இன்னொரு ஷார்ட் கன் நாம யூஸ் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கொடுத்துருக்கானுங்க போல எல்லா வெப்பனையும். ஓகே, அதுக்கப்புறம் மால்டாவு மெடிசன் எல்லாம் கிடைச்சது. ஆனா என்ன, ஏற்கனவே என்கிட்ட அதெல்லாம் ஃபுல்லா இருக்கிறதுனால நிறைய என்னால எடுத்துக்க முடியாது. அதனால அதெல்லாம் அங்கேயே போட்டு போக வேண்டியதுதான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே புகை மூட்டமா இருந்துச்சு. எனக்கு உள்ள போறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, தயக்கமா இருக்கு. தயக்கம்னு சொல்றத விட பயமா இருக்கு, உள்ள தானே இருக்குமோன்னு. அதனால வழக்கம் போலதான், ப்ரோ உள்ள போய் பாருங்க, நீங்க உயிரோட இருந்தா நான் வரேன், நீங்க செத்துட்டீங்கன்னா ஓடிடுறேன்னு சொன்னேன். அவரும் உள்ள போயிட்டாரு, நாங்களும் பிளேர் போட்டு பார்ப்போம். இன்னும் காணாம போயிருச்சு. ஓ, உள்ள பெரிய குகை ஒன்று இருக்கு போல. இந்த இடத்துல தான் நம்ம ஃபைட்டே இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஆர்டிஃபேக்ட் ஒன்று, இதை தான் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவில் பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு லெட்டரில் வந்து இந்த ஃபோட்டோவை போட்டு இதுதான் ஆர்டிஃபேக்ட் ஒன் அப்படின்லாம் போட்டிருந்தானுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கட்டணா எடுத்துவோமா? ஆமாம், உள்ளே போயிட்டு சண்டை போடுறோம், கட்டணா எடுத்துப்போம். ஓகே, கட்டானாலாம் இது சரிப்பட்டு வராதுங்க, உள்ளே வந்து பெரிய ஃபைட்டே நடக்க போகுது. அதனால் கட்டானாலாம் எடுத்துகிட்டு போனால் என்ன சொல்கிறது, சரிப்பட்டு வராது. ஃபஸ்ட் நான் வந்து டோரை அன்லாக் பண்ணிடுறேன், அப்புறம் உள்ளே போயிட்டு நமக்கு என்ன வெப்பன் தேவைப்படுதோ அதை எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கட்டானா தான் இப்போதைக்கு போதும்னு தோணுது. கையால் சண்டை போடுற மாதிரி ஒரு சுகம் வராதுங்க, கன்னை வச்சு சூடும் போதெல்லாம். சரி, ஆனால் இது வரைக்கும் நம்ம கன்னெல்லாம் அவ்வளோவும் யூஸ் பண்ணதே இல்லை. நீங்கள் ஏழு கேம் பிளே இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலே தெரியும், எப்பயாவது தான் நம்ம கன் எடுத்து சுடுவோம். அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ நீங்கள் என்ன வெப்பன் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்கன்னு. அவர் நேராக ஷாட்கன் எடுத்துங்க, பாருங்க ப்ரோ இதை தான் யூஸ் பண்ணுற சொல்லி மூஞ்சிக்கு நேராக காட்டுறாரு. ஓகே, நானும் ஷாட்கன் எடுத்துக்கிறேன். ஆப்போசிட்டில் வந்தவன் நீங்கள் இது பாருங்க பீஸ் பீஸாக போக போகிறான்னு சொல்லி நானும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். எவனுமே இது வரைக்கும் வரலை, வருவானுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தனா தான் வருவான், எல்லாம் கொத்து கொத்தா வருவானுங்க. இந்த இடத்துல என்ன நெருப்பு குழம்பு இருக்கு, என்னடா அது? ஓ, இதுதான் டீமன்ஸ். போ, என்னடா ஒரே டீல் செத்துட்ட, உனக்கடா எவ்வளோ பில்டப் பண்ணாங்க. ஓகே, இப்போதைக்கு ஒன்று தான் வந்திருக்கு, உள்ளே போக போக நிறைய வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். உள்ளே போய் பார்க்கலாம். பூமி கடையில் ரொம்ப ஆழமாக வந்துட்டோம் போல், இங்கே நெருப்பு குழம்புலாம் நிறையவே இருக்குது. இந்த தீவில் வந்து நம்ம நெருப்பு குழம்பு வேறு எங்கேயும் பார்த்ததில்லை, இதுக்குள்ளே தான் நம்ம பார்க்குறோம். ஓ, ஓகே, இதில் தெரியாமல் கூட ஈரி குச்சிடக்கூடாதுங்க, அப்புறம் வந்து கிரில் சிக்கன் மாதிரி ஆயிடுவோம். அவர் வேற வந்துட்டு இருக்காரு, ஜஸ்ட் மிஸ் அதுல விழுந்திருப்பாரு. அவர் ஜம்ப் பண்ணி நேரம் எங்கிட்ட வந்துடலாம் ட்ரை பண்ணாரு போல. நேரம் உள்ளதான் விழுந்திருப்பாரு, அப்புறம் அவர் காப்பாற்ற கூட முடியாது. வேற எங்கேயாவது ஸ்பானா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு பொட்டி இருக்கு, நான் எதுக்கு ஷாட்கன்ல இருக்கிற புல்லட் எல்லாம் வேஸ்ட் பண்றேன். ஆல்ரெடி நம்ம கிட்ட புல்லட் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. சரி, இதுக்கு மேல நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, சண்டை நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னடா, இப்போ எலும்பு கூட தொங்கிட்டு இருக்கா, கீழே குதிக்க முடியுமா, இன்னும் இவ்வளவு பெரிய ஆழமா இருக்கு. சரி, தாவிடுவோம், தாவியாச்சு. ஓகே, அந்த நெருப்பு குழம்புல மட்டும் விழாம இருந்தா சரி, நான் அதுல விழுந்து அப்புறம் பொசுங்கிட்டா என்ன பண்றது. இப்ப நான் வந்து வெப்பனுக்கு வந்து ஆமோ மாத்திக்கலாம், ஸ்லக் ஆமோன்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, அதை வந்து இப்ப நான் ஷாட் கன்குள்ள போட்டிருக்கேன். பக் ஷாட்னு ஒரு ஆமோ இருக்கு, அதையும் போடலாம். இந்த ஆமோக்கெல்லாம் அப்படி என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா எனக்கும் தெரியாது. ஆனா ஏதோ ஒரு ஆமோ பாத்தீங்கன்னா சுட்டா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த கேம் பிளே நான் விளையாடி ரொம்ப நாள் ஆகுதுங்க, அதனால சரியா தெரியல, கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்டா 10 நாளைக்கு முன்னாடியே முடிச்சுட்டு இப்பதான் வீடியோ போடுறேன்னு கேட்டீங்கன்னா, நானே பல முறை சொல்லியிருக்கேங்க, நான் ரொம்ப சோம்பேறிங்க. அதனால தான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 3 முறை இல்லை 2 முறை தான் போட்டுட்ருக்கேன். ஓகே, இந்த இடத்துல எவனை கத்திட்டு இருக்கான், எவனை பார்த்தா அங்கே ஒருத்தன் தாவி குதிச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். டீமான் தான், ஒருத்தனா இருக்கான்னு நினச்சேன். அப்பா, ஒருத்தன் அவர் போட்டு தள்ளிட்டாரு, இன்னொருத்தனை நான் அடிக்கல பார்த்தா சாவ மாட்டான். ஓகே, 100 வாட்டி அடிச்சு பார்ப்போம், சாவு. நானும் பார்த்துனே இருக்கிறேன், பேசினே இருக்கிறேன், நீ அதான் டப்புன்னு போட்டு தள்ளிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இங்கிருந்து அப்படியே அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். ஆஹா, அங்கே ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கே. அப்பா இங்கிருந்து அடிச்சிட்டாரு, சூப்பர். ஓகே, இங்கெல்லாம் வேற எதுவுமே இல்லைங்க, ஆனால் வழி எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் தான் தாவி போகணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரீலோட் பண்ணிக்கிறேன், ஏன்னா திடீர்னு எவனோ வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உட்காந்து ரீலோட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஜம்ப் பண்ணுறா, அவ்வளோதான் ஜம்ப் பண்ணியாச்சு. இங்கே ஒரு பொட்டி இருக்கு, இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஷார்கனில் சுட்டு தான் ஓப்பன் பண்ணுமா, ஆனால் நான் அதை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஓகே, அவர் வந்துட்டார். ஏய், யாரா நீ? பா, நேராக போய் அவர் நெருப்பு குழம்புல இறங்குற போதே அடிச்சிட்டான். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் இந்த லாவால காலை வச்சு அவருக்கு ஒன்றுமே ஆகலையே. வாட், அவர் அந்த கோல்டன் ஆர்மர் போட்டிருக்கனால ஒன்றும் ஆகலையோ, எனக்கு என்னன்னு புரியல. ஏன்னா அந்த நெருப்பு குழம்புல காலை வச்சு காலெல்லாம் கருகிருமாடா. சரி விடுங்க. ஓகே, இப்போ வேறு ஏதாவது லொக்கேஷன் இருக்கான்னு நம்ம அப்படியே தேடி பொறுமையாக போயிட்டுருக்கலாம். ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்தேன்.
இங்க பாத்தீங்கன்னா வழி அப்படியே கீழே போகுது, இன்னும் கீழே போகுது. ஆர்டிஃபேக்ட் 1 வந்து ஓபன் பண்ணி உள்ள போனா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, ஓகேங்களா? ஆர்டிஃபேக்ட் 1 உள்ள போனதான் ஆர்டிஃபேக்ட் 2 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நாம வந்து அந்த போட்டோல பார்க்கும் போது எல்லாமே வந்து அந்த பிளைன் ஏரியா, அந்த மரம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, மேல சொல்றேன் அந்த இடத்துல தான் இருக்கு. இவர் அதே சகலின் ஒரு சுடு சுட்டாரு, பாதி எழுத்து போயிருச்சு. இவரை நம்பி நம்ம அவர் பக்கம் கூட போகக்கூடாது போலயே, ஒரே சுடுதான் சுட்டாரு, பாதி எழுத்து போயிருச்சு. என்னது இது, ரொம்ப நேரம் சண்டை போடுறாரு, உயிரோட தான் இருக்காரா? உயிரோட தான் இருக்காரு. சரி, நம்ம எழுத்து ஏற்றிக்குவோம், மெடிசி யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஒரு மெடிசி சாப்பிட்டேன், இதுக்கப்புறம் மெடிசி எல்லாம் கிடைக்காது. ஒருவேளை தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அவர் வந்து தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரமாக போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணு கட்டண தூரம் வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு தெரியல. இவன் ஒரு மண்டையை இருக்கான், அவனே போட்டு தள்ளி வேண்டியதான். சாவிடாங்க ஐயா. ஓகே, ஸ்லக் ஆமோ இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்லக் ஆமோவில் சுட்டால் ரெண்டு வாட்டி சுடணும் போல, அதே பக்ஷாட் ஆமோவில் சுட்டால் ஒரே சுடலில் செத்துடுறானுங்க. இதை தான் நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, உள்ளா போவோம். அதே மாதிரி இவனுங்களை கொல்றதுக்கு இன்னொரு ஒரு வழியும் இருக்கு. இந்த மாதிரி வெப்பன் யூஸ் பண்ணாம நமக்கு வந்து ஒரு கிராஸ் கிடைச்சது, ஞாபகம் இருக்கா? அதான் ஒரு சிலுவை கிடைச்சது ஒரு கேவுக்குள்ள. அந்த சிலுவையை இவனுங்க கண்ணு மூடி காட்டினாலே போதும், இவனுங்க வந்து பத்திக்கிட்டு எரிஞ்சிருவானுங்க. எனக்கு இந்த கன்ல சொல்றதே பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தோணுது. அதாவது நாம பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தோணுது, ஒரு ஃபைட் மாதிரியே இல்லை, சும்மா ரெண்டு சுட்டு சுட்டா செத்துடுறானுங்க. அதனாலதான் நாங்க வந்து கிராஸ் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெண்டு பேப்பர் இருந்துச்சு, அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா அவுட் டெமோனியா அப்படின்னு போட்டு கீழே வந்து கிராஸ் இருக்கு பாத்தீங்களா. நான் சொன்னதுதான், அந்த கிராஸ் எடுத்து அவனுங்க கண்ணு மூடி காட்டினா அவனுக்கு பயப்படுவானுங்க. அதையும் மீறி நம்மளை அடிக்க வந்தானுங்க, அவனுக்கு எரிஞ்சிருவானுங்க. டேய் கிட்ட வர நீ அயோக்கிய ராஸ்கல், போடு. ஓகே, இந்த இடத்துல இன்னொரு ஒரு பேப்பர் இருக்கு, அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டே இன் த கியூப், அந்த கியூபுக்குள்ளே இருங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஏதோ நடக்க போகுது போல, அது எது நடந்தாலும் சரி அந்த கியூபுக்குள்ளே இருறா அப்படின்னு தான் சொல்கிறானுங்க நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அப்படி. ஓகே, நாங்களும் எவ்வளோ தூரம் தான் போகிறது, நானும் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி டியமோன்ஸ் தான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கேன் தவிர அந்த ஆர்டிஃபேக்ட் வரமாட்டேங்குது. உள்ளே வந்து கியூப் ஆர்டிஃபேக்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் என்ன இடம் இது. இந்த இடத்துல இருந்து எப்படி கீழே போகிறதுன்னு தெரியலையே. ஓகே, இங்கே தான் வழி இருக்கா? எந்த வழியும் காணோம். எப்படி நான் கீழே இருக்கிறது, இவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்கே. என்ன அவர் பாட்டு ஜாலி ஜம்ப் பண்ணிட்டாரு. ஓகே, அவர் எதுக்கு அப்படி ஜம்ப் பண்ணார், இப்படி இறங்கியே போயிருக்கலாமே. சாவு. ஓகே, அவர் ஒரே அடியில் சாவடிச்சிட்டாரு. நான் தெரியாமல் ஒரு புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டேன். வழி எங்கடா இருக்கு, எந்த பக்கம் வழி இருக்குன்னு தெரியலையே. ஓகே, எந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா அது, ஓ எலும்பா. ஓகே, இங்கெல்லாம் நிறைய பேர் தொங்கிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எலும்பு கூட மாறி இருக்கானுங்க. அவனுங்களோட உடம்புல இருந்த அந்த கறி நரம்பு எல்லாமே போயிருக்கு. சாரி, அது கறி இல்லை, சதை. இன்னைக்கு சண்டே இல்லையா, அதனால தான் கறி ஞாபகமாகவே இருந்துச்சு, கறின்னு சொல்லிட்டேன் போல. ஓகே, யாரா பேசிட்டு இருக்கும்போது வந்து பிளட்டி ராஸ்கல் போறாங்க. எத்தனை பேர் வரீங்க? அச்சோ, என்ன இந்த இடத்துல நிறைய பேர் வரானுங்க, போக போக அதிகமாக வருவானுங்க நினச்சது கரெக்டு தான். இந்த இடத்துல என்னென்னா கன்று சுட மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. அப்புறம் தான் தெரியுது ரீலோட் பண்ணணுன்னு. அவரும் ரீலோட் பண்ணி பார்க்குறாரு, ரீலோட் ஆகலை. ஆனால் நான் ரீலோட் பண்ணிட்டேன், அவர் தான் ரீலோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்லக்கே நம்ம காலையாக இருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு. ஓ, இவர் வாக்கி டாக்கியில் பேசுகிறாரு போல், அதனால தான் டபுள் டபுளாக கேட்குது. ஓகே, அவர் ரீலோட் பண்ண ரீலோட் ஆகலையா? அதுக்கு என்ன காரணம்னா, கன்னு கீழே பார்த்த மாதிரி திருப்பிக்கிட்டு ஒரு ஆறு அழுத்துனா கன்னில் இருக்கிற ஆமோ மாறும், ஸ்லக் ஆமோலேருந்து பக்ஷாட் ஆமோக்கு மாறும். அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் தான் இந்த முழு காட்டுக்குமே தலைவர். நான் உனக்கு சாப்பர் தரேன், அதை வச்சுட்டு நீ ஊருக்கு ஓடி போயிடு. அப்புறம் இந்த காட்டோட எவிடன்ஸ் கொடுத்துட்டு நீ வந்து போயிடு. மக்களை விளையாட்டாக்கி சந்தோஷப்படுற ஒண்ணு மாதிரி இருக்குதான், ஜெயில்தான் கதி. என்னடா என்ன ஜெயில போட்டு வச்சிருக்கீங்க, வெளியே விடுங்கடா.